அனைவருக்கும் வணக்கம். இந்த அருமையான ஒரு நிகழ்ச்சியில கொஞ்சம் கீழே இறங்க மத்தவங்களும் மதிப்புக்குரிய அண்ணன் மாண்புமிகு தாமு அன்பரசன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கடந்த இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுல வந்து பாத்தீங்கன்னா நாங்க ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த நிகழ்ச்சி வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டுகோள் விடுக்கும் போது தீபாவளிக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நான் போய் அண்ணா போய் சந்திச்சேன். சந்திச்ச உடனே வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி ரெண்டு நிகழ்ச்சி பண்ண போறோம், ஒன்று மாரத்தான் பண்ண போறோம் டிசம்பர் 4, இன்னொரு நிகழ்ச்சி வந்து பாத்தீங்கன்னா இது டேட் என்னால பிக்ஸ் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்தது இல்லை. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து இன்னும் நம்ம செய்யாம இருந்தோம்னா ஒரு 3 வருஷத்துல கண்டிப்பா போயிருவோம். காரணம் என்னன்னா 10 வருஷமா வந்து எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை. அண்ணனோட மேம்பாட்டு நிதியிலிருந்தா வந்து பாத்தீங்கன்னா இந்த நூலகம் கட்டப்பட்டது. அதுக்கப்புறம் இந்த தலைமையில வந்து சொல்லும் போது நல்ல விஷயம் பண்ணுன்னு சொன்னாங்க. அண்ணன் மதிப்புக்குரிய நமது செயலாளர் அண்ணன் பி கே பாபு அவர்கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அண்ணன் ராஜானங்கிட்ட சொல்லும் போது ரொம்ப நல்ல விஷயம் செய்யணுவாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இதை முன்னெடுத்து செஞ்சு இன்னைக்கு ஒரு நல்ல விஷயமா நடந்துட்டு இருக்குது. ஒரு வீடு கட்டுறதுக்கு என்ன விஷயம் நடந்துக்குமோ அது போல நடந்து நல்ல அண்ணன் வந்து பார்த்தா பார்க்கும்போது என்ன சொன்னார்னா, இந்த சின்ன ஒரு மன்றம் வரீங்க நீ ரெடி பண்ணிட்டு சொல்லு, நான் டைம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது பார்க்கலாம்னு கூட சொல்ல, உடனே நான் கண்டிப்பாக வந்துடுறேன்னாரு. நின்றுட்டு சென்று கொடுத்தேன், ஓகே இது உடனே எழுதுப்பா பண்ணுறப்பா அப்படின்ட்டாப்புல. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு மேலே வச்சிருக்கக்கூடிய பாசம். அவ அண்ணன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு வந்து மிகப்பெரிய ஈர்ப்பு. நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திராவிட மாடல் பாசறை கூட்டம் இருக்கு, அதுக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம எல்லாரும் போனோம். இங்கே வருகை பொறுத்த அமைச்சர் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவிச்சிருக்கேன். இதில் நிறைய பேர் உதவி இருக்காங்க, யாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சால்வெலாம் போகணும்னு நினச்சேன் அண்ணனை வச்சு எல்லாமே டைம் அவருக்கும் வந்து பாருங்கள் ஒரு முக்கியமான நிகழ்வு இருக்கிறதுனால சீக்கிரம் போனதுனால வந்து பார்த்து பண்ணோம். மீண்டும் ஒரு முறை இங்கே வருகை புரிந்த தலைமை மன்றத்தை சார்ந்த அண்ணன் பி கே பாபாண்ணன் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் ராஜன் அவர்களுக்கும் மற்றும் ஜி எம் கலிமண்ணன் அவர்களுக்கும் பிற மண்டல குழு தலைவர் அண்ணன் சந்திரனன் அவர்களுக்கும் மற்றும் 163வது வட்ட வார்டு உறுப்பினர் பூங்குடி ஜெகதீசன் அவர்களுக்கும் கே ஆர் ஜெகதீசன் அவர்களுக்கும் வட்ட செயலாளர் வேலன் அவர்களுக்கும் மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர்களுக்கும் மற்றும் இந்த நூலகர் மந்திரம் மாவட்ட நூலக அலுவலர் அவர்களுக்கும் மற்றும் இந்த நூலகத்தை பராமரிக்கக்கூடிய நூலகர் எஸ் எம் தேவி அவர்களுக்கும் எங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு விஷயம்தான், இந்த நூலகத்துக்கு வந்து நாங்கள் உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் நட்பணி மன்றத்தின் சார்பாக பிறந்தநாளை வந்து நிறைய நிகழ்ச்சி பண்ணுவோம். அப்படி பண்ணும்போது நான் எதிர்ச்சியாக தான் இந்த நூலகத்துக்கு நான் வந்தேன், ஏன்னா என் பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா புத்தக பிரியை, எப்பவுமே புத்தகம் படிக்கிறதுல ரெகுலராக படிச்சுட்டே இருப்பேன் சின்ன குழந்தை தான். சரி இங்கே ஒரு நூலகம்னு சொல்லிட்டு வந்தேன், வந்து பார்த்தா இங்கே நூலகம் படிக்கிற மாதிரியே இல்லை, ஏன்னா அவ்வளோ ரேக்கு சரியில்லை, ப்ளஸ் மேலே வந்து ஒழுகிட்டு இருக்குது, நிறைய ப்ராப்ளமாக இருந்தது. அவங்க கிட்ட கேட்டா இல்ல சார் நிறைய தடவை சொன்னோம் சார் அப்படின்னாங்க. சரி நாங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கோம், நாங்கள் வந்து ஏதோ ஒரு அணில் மாதிரி திமுக வந்து பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து உதயநிதி ஸ்டாலின் ரசிகர் பண்றது ஒரு அணில் மாதிரி தான், சரி எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி இதை பண்ணியிருக்கோம். உதவி பிறந்த அனைவருக்கும் நன்றி வணக்கம். அடுத்ததாக அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் நண்பர் ராஜா அவர்களே, கலிம் அவர்களே, மாவட்ட நிர்வாகி அவர்களே, இந்த தொகுதியின் அன்புக்கு அரசர் அமைச்சர் அண்ணன் அன்பரசன் அவர்கள் அவர்கள் அடுத்தடுத்த நிகழ்வு போக இருக்கிறதால் அந்த அன்புக்குரிய அரசர் அவர்களை பேச அழைக்கிறேன். நான் அப்புறம் பேசுகிறேன். நன்றி. ஆதம்பாக்கம் ஆதம்பாக்கம் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட நூலகத்தை திறந்து வைக்கிற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மாவட்ட உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய தலைவர் என்னுடைய அன்பு தம்பி ஆனந்தன் அவர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவரையும் அன்போடு வரவேற்றிருக்கிற நூலகர் திருமதி தேவி அவர்களே, குத்துவிளக்கேற்றி இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற உதயநிதி ரசிகர் மன்றத்தினுடைய செயலாளர் என்னுடைய அன்பு சகோதரர் பி கே பாபு அவர்களே, பொருளாளர் ராஜா அவர்களே, மாநில துணை செயலாளர் கலிம் அவர்களே, மாவட்ட செயலாளர் யுவராஜ் அவர்களே, ஆலந்தூர் மண்டல குழு தலைவர் என்னுடைய அன்பு சகோதரர் சந்திரன் அவர்களே,
பகுதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் அண்ணன் குணா அவர்களே, 163rd வட்டத்தினுடைய மாமன்ற உறுப்பினர் என்னுடைய அன்பு தங்கை பூங்கொடி ஜெகதீசன் அவர்களே, தம்பி ஜெகதீசன் அவர்களே, தம்பி வேலவன் அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஆதம்பாக்கம் நலச்சங்கத்தினுடைய கூட்டமைப்பின் தலைவர் அண்ணன் அகஸ்டின் டேவிட் அவர்களே, வியாபாரிகள் சங்கத்தினுடைய தலைவர்கள் அண்ணன் கணேசன் அவர்களே, செல்வகுமார் அவர்களே, நலச்சங்கத்தினுடைய ஒட்டுமொத்த நிர்வாகிகளே, இந்த பகுதியில் வாழ்கிற பெரியவர்களே, நண்பர்களே, ரசிகர் மன்றத்தில் இடம்பெற்றிருக்கிற ஒட்டுமொத்த என்னுடைய அன்பு தம்பிமார்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நம்முடைய ஆதம்பாக்கம் பால்சார் நகரில் இருக்கிற பொதுமக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2008 எங்கள் பகுதிக்கு ஒரு நல்ல நூலகம் வேண்டும் என்று அப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருந்த என்னிடம் கோரிக்கை வைத்த கோரிக்கையை ஏற்று அன்னைக்கு 5 லட்சம் ரூபா, அது பெரிய ரூபா, அது இவ்வளவு பெரிய கட்டணத்தை 5 லட்சம் ரூபா கட்ட முடியாது. 5 லட்சம் ரூபாய் அப்போது அந்த மக்களுடைய தேவையை அறிந்து கோரிக்கையை ஏற்று 5 லட்சம் ரூபா கொடுத்து அந்த கட்டணத்தை நம்ம தரணும். நூலகத்தையும் ஆரம்பிச்சு ரொம்ப பிரமாதமாக செயல்பட்டு வந்தது. கடந்த காலத்தில் அந்த செயல்பாடு இல்லாத காரணத்தினால் பாழ்பட்டு போன அந்த நூலகத்தை ஏற்கனவே வந்து கேட்டாங்க என்கிட்ட, நான் தரேன், பணம் தரேன், செய்தான்னு சொன்னேன். இருந்தாலும் நம்முடைய உதயநிதி ரசிகர் மன்றத்துடைய தலைவர் தம்பி ஆனந்தன் அவர்களும், அதே போல இளமாறன் யுவராஜ் போன்றவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு 2,10,000 ரூபாய்க்கு மேல செலவு பண்ணி அதை நாங்கள் புதுப்பிச்சோம்னு சொன்னாங்க. அதுக்கு ஒப்புதல் தந்து இன்னைக்கு புதிய கட்டடம், பழைய கட்டடம் புதிய கட்டடம் கட்டி எந்த அளவுக்கு பொலிவோடு இருக்குமோ அந்த பொலிவோடு உள்ள இருக்கிறதெல்லாம் மாற்றி புதிய புத்தகம்லாம் கூட வாங்கி தந்து ஒரு நல்ல நூலகத்தை புதுப்பித்து தந்திருக்கிறார்கள். அதற்காக உதயநிதியுடைய மாவட்ட தலைவர் தம்பி ஆனந்தன் அவர்களுக்கும், உதயநிதி இளமாறன், அதே போலவே இந்த யுவராஜ், வேற ஒட்டுமொத்த நிர்வாகிகளுக்கும், சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் அந்த தம்பிகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பாராட்டுகளை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன். பொதுவாக எங்களை பொறுத்தவரையும் அது திமுக காரணம் தானும் சரி, உதயநிதி ரசிகர் மன்றத்தில் இருக்கிற நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, மக்களுடைய தேவைகளை அறிந்து உடனுக்குடன் செய்து தருகிற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அது மாதிரி தலைவர்களுக்கு பணியாற்றக்கூடியவர்கள் தான் நாங்கள். அதுக்கு முன்ன மழை வந்தது போன வருஷம்லாம் உங்களுக்கு தெரியும். ஆதம்பாக்கத்தில் இப்ப நம்ம கண்ணன் காலனி போயிருக்கீங்களா? யாரும் போயிருக்க மாட்டீங்க, போயிருக்க மாட்டாங்க. இவ்வளவு தலைவர் தண்ணி வந்துடும். அதே மாதிரி நிலமங்கை நகர் இந்த பக்கம் வந்து மாதவபுரம், அதே மாதிரி மாரிசன் ஸ்ட்ரீட் அங்கெல்லாம் போனீங்கன்னா இடுப்பளவு தண்ணி வந்துடும். ஆட்சி பொறுப்பேற்றது பல வாட்டி போன ஆட்சியாளர்கள் சொன்ன செய்து தரல. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய தலைவர் தளபதியினுடைய கீழே அமைந்ததற்கு பிறகு இன்னைக்கு எந்த இந்த மாலத்தூர் லிமிட்ல ஒரே ஒரு இடத்தோட தண்ணீர் தேங்காத நிலையை இந்த அரசு உருவாக்கி தந்திருக்கிறது என்பதை நான் பெருமையோடு சொல்லி பழக்கிறேன். சொம்ம உருவாக்கி தந்தல நிலமங்கை நகர்ல கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாயில ஒரு பம்பிங் ஸ்டேஷன் போட்டு கொடுத்துருக்கோம். அதே மாதிரி கண்ணன் காலையில் கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாயில பம்பிங் ஸ்டேஷன் போட்டு அந்த 3 அடி 4 அடி தண்ணியில அந்த ஜனங்கள்லாம் கஷ்டப்படுவாங்க, அந்த நிலையை போய் இருக்கிறோம். அதே மாதிரி வீராங்கல் ஓடை கிட்டத்தட்ட 14 கோடி ரூபாயில சீர் செய்து ஆக்கிரமிப்புலாம் எடுத்துட்டு பிரமாதமா கரையை போட்டு நீ கொடுத்துருக்குறோம், பாத்தீங்களா இல்லையா? ஆக இப்பேற்பட்ட பணிகள்லாம் இன்றைக்கு இந்த அரசின் மூலமாக வேகமாக நடைகிறது, நடைபெற்றுக் கொண்டிருக்கு. இன்னொரு ஒரு கோரிக்கை, இந்த ஏரிய மட்டும் சரி பண்ணி தரலையேன்னு கேட்டுருக்கீங்க, கேக்குறீங்களா இல்லையா? இன்னொரு 3 மாசத்துல அதையும் ஆரம்பிக்கிறோம். அந்த ஏரியை சுத்தப்படுத்தி இருக்கிற ஏரியை நான் பாதுகாத்து தர அதுக்கான நிதியை ஒதுக்கியாச்சு, இப்ப வேலை நடக்க போகுது. ஆக மக்களுடைய தேவைகள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அதனுடைய கவனத்திற்கு வந்துவிட்டால் அதை உடனுக்குடன் நிறைவேற்றக்கூடிய அரசாக அரசின் கீழாக நாங்கள் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆக இப்பேற்பட்ட அரசுக்கு என்றைக்கும் நீங்கள் துணை நிற்க வேண்டும், தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டு இந்த நிகழ்ச்சியை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்து தந்திருக்கிற, இந்த நூலகத்தை புதுப்பித்து தந்திருக்கிற என்னுடைய அன்பு தம்பிகளுக்கு மீண்டும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நன்றி. மன்ன நிர்வாகிகள் புத்தகம் அப்படியே இருங்க. அரசு மலர் செய்தியை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அரசு மலர் செய்தியை பாருங்கள். எங்கள் அரசு மலர் செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை மறக்காமல் பிரஸ் பண்ணுங்க. எங்கள் செய்தி உங்களிடம் வந்து சேரும். நன்றி, வணக்கம். அரசு மலர் நாளிதழ் மாதம் இருமுறை தமிழகம் முழுவதும்.